हेलो वीवर्स, वेलकम टू आंटनी समयल। எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படினு சொன்னா சிக்கன் மிளகு கிரேவி பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன், மஞ்சள் உப்பு போட்டு வெச்சிருக்கறேன். மற்றபடி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாருங்க. ஒரு 100 தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கறேன். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கங்க. அத முதல்ல எண்ணெயில போட்டு வதக்கிக்குவோம். இது டிஃபரண்டான முறையில இங்க என்ன செய்யிறதுங்க. இந்த இது வந்து கேரளாவுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க இந்த மாதிரி. ஆனா मिगे चिकन ग्रेवि मेत ना से काटे पाकें वंगयी पन्न वत वो वे पात्र मतें அதே எண்ணெயிலேங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுங்க. அது நல்லா பொரிஞ்சதியும் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து போடுவோம். அது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதெல்லாம் சிக்கன்ல வந்து ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன். அதனால நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. கோபுரமா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்பதான் அந்த கவிச்ச வாடை வராம இருக்கும். அதையும் பச்சை வாசனை போகிறத மாதிரி நல்லா வதக்கிக்குவோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுறங்க. தனியா ஸ்பூன் பிளஸ் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க. இந்த சிக்கன் பீஸோட நம்ம போட்டுக்க மசாலா அப்சர்ப் ஆகணும். அதனால இது வந்து நல்லா குட்டி கலந்துக்குவோம். ஒரு 5 பச்சை மிளகாய் சென்டர்ல கீறிட்டு போடுறங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு 3 தக்காளி இப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கங்க. அதையும் போட்டுறலாங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் போடுறாங்க. இந்த கறி மசாலா தூள்ல வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, அடுத்தது கல்பாசி இது மட்டும் தான் இங்க வந்து போட்டு அரைச்சு வச்சிருக்கறங்க. அதான் போட்டுக்கறேன். எல்லாமே கலந்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே போட்டாச்சுங்க. அடுத்து நம்ம பொன்னிறமா வறுத்து வச்ச வெங்காயத்தை போடுறங்க. எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே உப்பு போட்டுருக்குது. இப்போ உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கலாங்க. இதுல எல்லாமே போட்டாச்சுங்க. லாஸ்டா மிளகு தூள் போடுறங்க. ஒரு 3 ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கறேன்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கறங்க ஏற்கனவே சிக்கன்ல நான் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கதனால இந்த கிரேவி எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு போட்டு முடிச்சிட்டேங்க இப்போ எல்லாம் ஒண்ணா mix பண்ணிரணும் இதுக்கு தண்ணியே நம்ம சேர்க்க கூடாதுங்க இந்த சிக்கனுக்கு தண்ணி தெளிக்க கூட கூடாதுங்க चिकन मिगु ग्रेवी की पड़ी मसाला एलिएटें इतने नम्बर सिम्मल नंबर वो वेग वे नंबर वह ती वे ऊतम वेग वो अदक वेग्र मारे वेणुंग अवि वर्द पर वे अल्वक ना मूड़ वी इतमी वे इे वेम्मल वह वेग वेणुंग और इवश व அப்பதாங்க நல்ல அந்த ஜூசியா இங்க வந்து ஆகுங்க அந்த மிளகு அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த சிக்கன்ல இங்க வந்து அப்சார்ப் ஆகுங்க சிம்லயே இங்க வந்து வெச்சிருக்கங்க ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பாப்போம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்ப ஓபன் பண்ணி பாப்போம் பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நம்ம தண்ணி ஊத்தாம நம்ம இங்க என்ன செய்யணும் அப்படி சொன்னோம்னா இவ்ளோ இங்க இந்த சிக்கன்ல இருந்து இங்க லீக்கேஜ் ஆவற தண்ணி இவ்வளவு வந்து சேர்ந்து கிரேவியா மாறிடுங்க இதுல வந்து கொத்தமல்லியோ புதினாவோ போட கூடாதுங்க மேல வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் இங்க ஏத்தி ஊகணும் அந்த மாதிரி இல்லனக்க அதோட फ्लेவர் தான் இதுல கிடைக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க இந்த செய்து பாருங்கங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க இந்த மாதிரி சிக்கன் பெப்பர் கிரேவி கேரளா ஸ்டைல்ல இந்த மாதிரி செய்து பாருங்கங்க ரொம்ப இஷ்டமா எல்லாரும் சாப்பிடுவாங்க वीकली वनसमारी तर वो अब वीटल इेमारी वो लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग बेल बटन के क्लिक पड़ूंग ओके थैंक यू बाय।